ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் கொத்து நம்ம நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 4-5 நாள் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க, இப்போ கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்தரிக்காய் கொத்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நான் வெள்ளை உருட்டு உளுந்து பயன்படுத்தியிருக்கேன். உடச்ச உளுந்தாக இருந்தால் கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு 1/8 காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 8 அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளையெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் 8 அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கிற போது அரைக்காமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6-7 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் கத்திரிக்காய் கொத்து இது எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் கொத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. கத்திரிக்காய் கொத்துக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். ஸோ நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்க்கறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சு காஞ்ச மிளகாய் செவக்க வறுப்பட்டதும் இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் கொத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா அதுக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/5 பல் பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கிச்சின்னா போதும். இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காயை ரொம்பவே பெருசாக கட் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு 1-5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி அதனுடைய தோல் சுருண்டு வந்துடணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிற போது தான் வெங்காயமும் கத்திரிக்காயும் நமக்கு வதங்கி வரும்போது சரியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்பவே கலர் மாறிடும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் கத்தரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. கத்தரிக்காய் நல்லா வதங்கி அதனுடைய தோல் வந்து சுருண்டு வந்துடணும், அப்போ தான் நமக்கு கத்தரிக்காய் கொத்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸில் 1 தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு கத்தரிக்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிற போது தான் கத்தரிக்காய் வந்து இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரும். நமக்கு கத்தரிக்காய் கொத்துடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கத்தரிக்காய் சேர்க்கிற போது கத்தரிக்காய் வந்து இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்காது, லைட்டாக தான் வதங்கி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த கத்தரிக்காய் கொத்து பண்ணுற போது மட்டும் கத்தரிக்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம்.
கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அரை கிலோ கத்திரிக்காய்க்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் கத்திரிக்காயோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கத்திரிக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். ஏன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். ஸோ நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்கிற போது அது 3/4 வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்தளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கத்தரிக்காய் வந்து நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு கத்தரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது, கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மத்து இல்லைன்னா மேசர் வச்சு இதை லைட்டாக மசித்து விட்டுறலாம். கத்திரிக்காவை ரொம்பவே நைஸாக கடைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் ஒன்றும் பாதி இருக்கிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மசித்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 1/2 கப் தண்ணியில் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். புளி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது, மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும், அளவு வந்து சரியாக இருக்கும். நம்ம எப்பயுமே கத்திரிக்காய்க்கு புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம்னா அதனுடைய டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே பெரிய சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளியும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துலாம் கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. புளியுடைய பச்சை ஸ்மெல் போய் கத்திரிக்காய் கொசு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் கொசு நல்லா திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கொசு வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 4-5 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கொசு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம், பொங்கல் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் கத்திரிக்காய் கொசு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.